இயக்குனர் செல்வராகவன் நடிகர் அவதாரம் எடுத்து ரொம்ப நாட்களாச்சு அவர் ஹீரோவா நடிச்சிருக்க சாணி காகிதம் படம் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது நம்ம தளபதி விஜய்க்கு வில்லனா பீஸ்ட் படத்திலையும் நடிச்சிருக்காரு ஸோ அவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது ரொம்பவே சஸ்பென்ஸாகவும் எதிர்பார்ப்போடு இருக்கு அதே மாதிரி திரௌபதி ருத்ரோ தாண்டவம் இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்தில் ஹீரோவா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டான போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாரு இது எல்லாத்தையும் விட ஒரு செம்ம தெரியான அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இயக்குனர் செல்வராகவன் அவருடைய தம்பி நடிகர் தனுஷ் வச்சு நானே வருவேன் அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல தனுஷ் வந்து டபுள் ஆக்ட் நடிக்கிறாரு அப்படின்லாம் தகவல் வந்துச்சு இதுல யார் வில்லன் அப்படிங்கிறது ரொம்பவே சஸ்பென்ஸா இருந்துச்சு எல்லாரும் டபுள் ஆக்ட் தனுஷ் நடிக்கிறார் இல்லைங்களா ஸோ கண்டிப்பா ஒரு தனுஷ் வந்து வில்லனாக தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு என்னன்னா இந்த படத்துல வில்லன் இயக்குனர் செல்வராகவன் தான் அதாவது இந்த படத்துல வந்து வெறும் டைரக்ஷன் அவதாரம் மட்டும் எடுக்கல நடிகர் அவதாரம் எடுத்திருக்காரு

அதாவது செல்வராக டேன்ஸில் தனுஷ் நடித்தாவே அந்த படம் வேற லெவலில் இருக்கும் இப்போ அதே படத்தில் நடிகர் செல்வராகவும் இருக்காரு அப்படிங்கும்போது இந்த படத்தோட பிஸ்னஸ்லாம் வேறு வேற லெவலுக்கு தெரிக்க போகுது ஸோ ஆடியன்ஸ்க்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வந்து செம ட்ரீட்டான வருஷம்னே சொல்லலாம் இந்த படமும் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது என்ஜாயபுல் அதுவும் கூஸ்மம் ஸ்வமரெலாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறது உறுதி தனுஷும் செல்வராகவும் ஒரே படத்தில் நடிக்கும்போது யார் நடிப்பில் ஜொலிப்பாங்க அப்படிங்கிறத கவனமாக சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்